ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஷூட்டிங் ப்ளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். நம்மளோட பட்ஜெட் குடும்பம் சீரியல் ஷூட்டிங் தான் வந்து நான் இப்போ கிளம்பிட்டேன். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் நம்மளோட வீட்டு பக்கத்தில் இருக்கிற லொக்கேஷன் தான். சரி, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, காலையிலே அப்பாவை வந்து தம்பி ரெண்டு பேரையும் பார்த்துக்க சொல்லிவிட்டு நானும் வந்து கிளம்பிட்டேன். டூ வீலரில் தான் வந்து போயிருந்தேன், ஏன்னா அப்போ தான் முடிஞ்சிருச்சு அப்படின்னா வண்டி எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொரு விஷயம், நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரதன் வந்து அம்மா வீட்டில் இருக்கான், அதனால் நான் நடந்து வந்தேன் அப்படின்னா என்ன ஒரு ஆள் வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது. காலையிலே லொக்கேஷன் வந்து போயாச்சு. தீபா தான் ஃபஸ்ட்டு வந்திருந்தா, மேக்கப் பண்ணா, காலையிலே சாமிக்கு பூவெல்லாம் வச்சு காலையிலே ரொம்ப பக்திமயமாக சாமி கும்பிட்டு இருந்தாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்மளோட லொக்கேஷனுக்கு வராரு. உள்ளே வரும்போதே இந்த ரூம் உங்களுக்கு இல்லை, வேறு ரூம் சொல்லிட்டாங்க. காலையிலே கொஞ்சம் கடுப்பாக தான் வந்து போனார். தீபாவுக்கு ஹேட்ரஸர் அக்கா ஹேட்ரஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானுமே சரி, தீபாவுக்கு முடிச்சதுக்கப்புறம் பண்ணிக்கலான்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். சாரியாவது சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஏன்னா ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ரூமில் மேக்கப் பண்ணால் மேக்கப் போட ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் பக்கத்து ரூமுக்கு வந்து போயிட்டேன். இந்த ரூம் ஆக்சுவலாக ரொம்ப காம்பாக்டாக தான் இருக்கும், இருந்தாலும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இது ஓகேவான ரூம் தான். என்னோடய சாரி மட்டும் எடுத்துகிட்டு போனேன், பட் பின்னெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு மறந்துட்டேன். சரி, திரும்ப இதுக்காக போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாரியை வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே ஒன் ஃபிளிட்ஸ் மட்டும் போட்டுட்டு இங்கேருந்தே வந்து ரெடி ஆகிட்டேன். தலை ரொம்ப ஈரமாக இருந்துச்சு. சரி, அக்கா கிட்ட சொல்லி ஹேர்ட்ரையர் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் இந்த சாரியை போட்டுட்டு கிளம்பிட்டேன். இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சிங்கிள் ஃபிளிட்ஸ் போட்டிருக்கும் போது. அம்மாவுக்கா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஹேர்ட்ரஸ்க்கு பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஹேரெல்லாம் வந்து ட்ரை பண்ணி விட்டுருந்தாங்க. ஏன்னா காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடியே ஹேர் வாஷ் வந்து பண்ணியிருந்தேன். டெய்லியுமே ஹேர் வாஷ் பண்ணிவிடுவேன், பட் வீட்டில் இருக்கும்போது அது சீக்கிரமாக காஞ்சிரும். இந்த மாதிரி ஷூட்டிங்கெல்லாம் போகிறேன் அப்படின்னா அப்படியே வந்து ஈரமாகவே இருக்க மாதிரி இருக்கும். அக்கா ஹேர்ட்ரையர்லாம் போட்டு விட்டதுக்கப்புறம் சரி சிக்கு மட்டும் உடச்சிக்கோமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. சிக்கெல்லாம் உடச்சிட்டதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹேர்ட்ரஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்பவுமே மேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே போட்டுருவேன், ஒன்றுமே பண்ணலை அன்னைக்குன்னு பார்த்துட்டு எல்லாரும் ரெடியான மாதிரி இருந்துச்சு. நான் வந்து சுத்தமாக எதுவுமே பண்ணவே இல்லை. சாரியுமே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃப்ளீட்ஸ்லே தான் வந்து விட்டுருந்தேன். எப்படியும் பார்த்தீங்கன்னா ஓவர் கோட் வந்து போடுவோம், இருந்தாலும் ஃப்ளீட்ஸ்லாம் வச்சு வந்து போடணும். அக்கா வந்து பார்த்தீங்கன்னா லேஸாக பஃப் மட்டும் வச்சு எனக்கு வழக்கம் போல் எப்போவும் என்ன ஹேர்ட்ரஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி வந்து பண்ணி விட்டுட்டாங்க. அம்மா அக்கா பண்ணும்போது காலையில் பண்ணாங்க அப்படின்னா ஈவினிங் வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். ஆனால் நமக்கு சின்ன சின்ன துண்டு முடியெல்லாம் இருக்குது. நவீன் வந்து வந்துட்டாங்க. நவீன் வீடியோ பார்த்த உடனே வழக்கு போல் ஹாய் சொல்லியாச்சு. அக்கா ஹேட்ரஸ்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நமக்கு பூ வந்து கட் பண்ணாங்க. காலையில் இந்த மாதிரி பூ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், மதியம் வந்து பார்த்திங்கன்னா பூ வாடி இருந்துச்சு அப்படின்னா வேறு பூ கொடுப்பாங்க, இல்லை அப்படின்னா அதே பூவே நாங்கள் வந்து அப்படியே யூஸ் பண்ணிப்போம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மதிய டைமில் ஃப்ரெஷ்ஷான பூ தான் வந்து கொடுப்பாங்க. காலையில் பூவெல்லாம் வச்சிட்டேன் அப்படின்னா சும்மா கூட பெட்டில் கூட படுக்க மாட்டேன், ஏன்னா பூ ஏதாவது கசங்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு. பூ வச்சதுக்கப்புறம் இன்னுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகுதுன்னு மட்டும் தோணிட்டே இருந்துச்சு. அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு சுத்தமாக இன்னும் மேக்கப்பே போடலை அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு தீபாவளி டைம் வராது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸ் நிறைய வந்திருந்துச்சு. சுத்தமாக தூக்கமே வந்து கிடையாது. இது எப்போனா ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ எடுத்து ஒரு 10 days இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ தான் பட்ஜெட் குடும்பத்துக்கு ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங்கே வந்து போகிறேன். இந்த மாதத்தோடது ஓவர் கோட்டும் வந்துருச்சு, ஓவர் கோட்லாம் போட்டுட்டேன். எல்லோரும் பார்க்குறவங்க எல்லோரும் ஏன் டல்லாக இருக்கே டல்லாக இருக்குன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நான் கண்மையெல்லாம் எதுவுமே வைக்கலை, ஃபேஸுமே ரொம்ப டல்லாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நம்ம பூஜை பண்ணும்போது நான் நார்மலாக ரெடி ஆகிருப்பேன் இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து ரெடி ஆகியிருந்தேன். தீபா ஃபஸ்ட் டைமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ரெடி ஆகிட்டா, பயங்கர ஷாக்காக தான் இருந்துச்சு. ஏன்னா எப்போவும் ஷார்ட் இருக்குது அப்படின்னா அவள் தான் லாஸ்ட்டாக ரெடி ஆவா. கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பவானி அக்கா வரவே இல்லை. ஏன் வரலன்னு தெரில, கால் பண்ணதுக்கு வந்துட்டுருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த தீபா இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கும், என்கிட்ட திட்டு வாங்கிட்டே இருக்கும். பாருங்கள், வீடியோ ஓடிட்டே இருக்குது, இங்கே வந்து நிற்கிறேன் அங்கே வந்து நிற்கிறேன்னு சொல்லிட்டு இப்படியே தான் வந்து சேட்டை பண்ணிட்டு இருந்தா. வீடியோ எடுத்துட்ருக்கேன் இப்படியெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி ஒரு அடி போட்டேன். சரி, எப்போவுமே மூணு பேரும் சேர்ந்து போய் சாப்பிடுவோம், பவானி அக்கா வரல சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் காலையிலே போய் சாப்பிட்றதுக்கு போயிட்டோம். ஏன்னா ரொம்ப பசியாக இருந்துச்சு. சாப்பிட்டே இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா பவானி அக்கா வந்து வந்துட்டாங்க. வரும்போது சாரியெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு தான் வந்தாங்க. எப்போவும் அப்படி தான் வீட்டிலேருந்து வருவாங்க. வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் மட்டும் போடவே இல்லைன்னு சொல்லிட்டு மேக்கப் போட்டுட்டு ஹேர்ட்ரஸும் வந்து பண்ண சொல்லிட்டாங்க. நான் ரெடியாகி உட்காந்துட்டேன், அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு மேக்கப் நம்ம சுத்தமாக போடவே இல்லைன்னு. என்னோடய மிரரை மிஸ் பண்ணிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோயின் வான்மதி தான் வந்து என்னோடய மிரர் இருக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. அவங்களோட மிரரை வாங்கி வச்சுட்டு தான் நான் மேக்கப்பே வந்து போட ஆரம்பித்தேன். இது எப்படி வச்சாலும் எனக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லை. தீபா கிட்டே சொல்லிட்டு இருந்தேன், ஸ்ரதன் வந்து இந்த மாதிரி இதில் இருந்ததெல்லாம் உடச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட ரொம்ப நேரம் வந்து பேசிகிட்டு இருந்தேன். இதில் எப்போவுமே பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப சிம்பிளான மேக்கப் தான் இருக்கும், ஆனால் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் ரொம்ப ஜாஸ்தியான மாதிரி ஆயிடுச்சு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபவுண்டேஷன் எடுக்கும்போது கொஞ்சம் வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா போட போட மேக்கப் ரொம்ப
பிரைட்டாக இருக்க மாதிரி தான் வந்து தெரிஞ்சிச்சு. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிட்டேன். எனக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேக்கப் போட்டுட்டு காஸ்ட்யூம்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் ட்ரெஸ் பண்ணால் தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இருக்கும். எனக்கு ஃபுல் டே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டாக தான் எனக்கு இருந்துச்சு. மேக்கப் சரியாக போடல, முகத்தில் சரியாக மேக்கப் போடல, இந்த மாதிரி தான் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் போட்டோம் அப்படின்னா இந்த உதட்டுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா லைன்ஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிருது. அதனால் மேக்கப் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி, வேறு வழியே கிடையாது, நம்ம வந்து ரெடி ஆகிட்டோம் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் இப்படி தான் போட்டாகணும்னு சொல்லிட்டு போட ஆரம்பிச்சிட்டேன். வழக்கம் போல் மேக்கப் எல்லாம் வந்து போட்டுட்டு மேலே வந்து ஃபவுண்டேஷன் தான் வந்து போட்டிருந்தேன். இருந்தாலுமே ஏதோ பிரைட்டாக வந்து இருந்துச்சு. கேமராமேன் சார் வேறு ஏதாவது சொல்லுவாரோ அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் எதுவும் சொல்லலை. தீபா கிட்டே கேட்டால் மேக்கப் ஜாஸ்தியாக இருக்குன்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால். எப்போ கேட்டாலும் அவள் அப்படி தான் சொல்லுவாள். ஏதாவது குறை இருந்துச்சுன்னா கூட பெருசாக ஒன்றும் சொல்லிக்க மாட்டாள். ஷார்ட்டுக்கெல்லாம் போய் அங்கே நிற்கும் போது ஆமாங்க்கா நான் சொல்லணும்னு நினச்சேன் மறந்துட்டேன் அப்படின்வா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போவே கேட்டேன், ஒன்றும் இல்லைன்னா. ஆனால் எனக்கு தெரிஞ்சிச்சு மேக்கப் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மேக்கப் எல்லாம் போட்டு முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறமா பொட்டெல்லாம் வச்சாச்சு. அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு ஐலைனர் வந்து வைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு. முகம் ஏதோ டல்லாகவே இருந்துச்சு. நிஜமாகவே தூங்காமல் ரெஸ்ட் இல்லாமல் வேலை பார்த்துட்டு இருந்ததுனாலையா என்னன்றது எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. அதுக்கப்புறமா சரி லிப்ஸ்டிக் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிப்ஸ்டிக் போடுறதுக்கு எடுத்தேன். ஆல்ரெடி காலையில் போடும்போது கொஞ்சம் பிரைட்டான லிப்ஸ்டிக் வந்து போட்டுட்டேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அதை தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிப்ஸ்டிக் எல்லாத்தையுமே வந்து தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மைல்டான லிப்ஸ்டிக் தான் வந்து பட்ஜெட் குடும்பம் வந்து போடுவேன் அந்த மாதிரி தான் வந்து போட்டிருந்தேன். இப்படி தொடச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து போட்டுட்டேன். போட்டதுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவா வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஐப்ரோ வந்து போடவே இல்லை. இந்த ஐப்ரோ வந்து ரொம்ப நாளாக எடுக்கணும்னு நினச்சிட்டே இருக்கேன். இப்போல்லாம் ஐப்ரோ வந்து சுத்தமாக எடுக்கிறதே கிடையாது. ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது முகம். ஒருவேளை அதனால் கூட அப்படி இருக்கலாம்னு நினச்சிக்கிட்டேன். கண்டிப்பாக ஷூட்டிங்க்கெல்லாம் போகும்போது ஐப்ரோலாம் எடுத்துகிட்டு போகணும்னு நினப்பேன். ஆனால் அதுக்கான டைமுமே நமக்கு வந்து இருக்கிறது இல்லை. ஏதோ ஐப்ரோ பென்சில் வச்சு வரைஞ்சி ஓரளவுக்கு வந்து ரெடி ஆகிட்டேன் ஷூட்டிங்க்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஐலைனர்லாம் வந்து போட்டாச்சு. பவானி அக்காவும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்துட்டு எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஷாட் இல்லை, அவங்களுக்கு தான் ஃபஸ்ட் ஷாட் இருக்குன்னு சொல்லி சொன்னதுனால ரொம்ப அவசர அவசரமாக வந்து ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இப்போதைக்கு ஷார்ட் இல்லைன்னு தெரியும் இருந்தேன். ஸ்ரதன் தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது இப்படி கத்திக்கிட்டே இருக்கான். சத்தம் போடாதரான்னு சொன்னால் சும்மாவே இந்த காலை ஆட்டி ஆட்டி கொலுசோட சவுண்டு கேட்குற மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்கான். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து லேட் ஆகும் அப்படின்றதே எனக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம ரெடி ஆகி ஃபஸ்ட்டு உட்காந்துட்டோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை, எப்போ கூப்பிட்டாலும் நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு நானுமே வந்து ரெடி ஆகிட்டேன். ரெடி ஆகி முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் கிட்ட அந்த மிரர் வந்து கொடுத்தாச்சு. காலையில் வழக்கம் போல் ரொம்ப ஹாப்பியாக தான் வந்து இருந்துச்சு. லொக்கேஷனில் எந்த பிரச்சனையும் இல்லை. தம்பி ஞாபகம் மட்டும் அடிக்கடி வந்துகிட்டே இருந்துச்சு. பவானி அக்காவுக்கு ஃபஸ்ட் ஷாட்டு சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்கன்னு லைட்டெல்லாம் பண்ணிவிட்டு அவங்களுக்காக ரொம்ப நேரமாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க பாருங்கள் சாரியெல்லாம் எப்போவுமே கட்டிட்டு வந்துருவாங்க. பவானி அக்கா கட்டுற சாரீஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு பர்சனலாகவே வந்து ரொம்ப பிடிக்கும். ஹீரோயினுக்கும் இன்றைக்கி இதே ரூம் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. நாலு பேரும் இன்றைக்கி இதே ரூமில் தான் இருந்தோம். இல்லைனா அவங்களுக்கு எப்போவுமே மேல் ரூம் வந்து கொடுத்துருப்பாங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதோ ஷூட் போகுது போல். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாலு பேரும் ஒரே ரூமில் தான் இருந்தோம். இருந்தாலுமே எங்களுக்கு வான்மதி இருக்கும்போது பெருசாக ஹீரோயின் இருக்காங்க அப்படியெல்லாம் இருக்காது. ஏன்னா அவங்களும் எங்களை மாதிரி ரொம்ப நார்மலாக தான் வந்து இருப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. இந்த ஷூட்டிங் போனேன் அப்படின்னா மட்டும் பிளாக் டீ அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் டீ லெமன் டீ கொடுப்பாங்க, அது மட்டும் குடிப்பேன். அன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷூட்டிங்கெல்லாம் போகிறப்போ நிறைய பசிக்குது எனக்கு. வீட்டில் இருக்கும்போது பெருசாக எதுவுமே சாப்பிட மாட்டேன். ஷூட்டிங் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆப்வியஸாக இந்த மாதிரி ஏதாவது டீ வந்து குடிக்க மாட்டேன். இந்த மாதிரி பிளாக் டீயோ இல்லைனா லெமன் டீயோ கண்டிப்பாக குடிப்பேன். தம்பி எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா டீ கொடுத்தாலும் காஃபி கொடுத்தாலும் எனக்கு மட்டும் பிளாக் டீ அப்படின்லாம் லெமன் டீ தான் வந்து கொடுப்பாங்க. ரொம்ப சூடாக இருந்துச்சுன்றதுனால அக்கா ரெண்டு கிளாஸ் வச்சுக்கோங்கன்னு சொல்லி அந்த தம்பி தான் வந்து கொடுத்துட்டு போனால். குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் நானுமே வந்து உட்காந்துட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. இருந்தாலுமே தேவேஷ் புட்டிக்காக நிறைய ஆர்டர்ஸ் வந்து வந்துகிட்டே இருந்துச்சு. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆர்டர்ஸ் எடுத்து கால் அட்டன் பண்ணியே நான் ரொம்ப டயர்டாயிட்டேன். காலையில் போகும்போது நான் சொல்லிட்டும் போல வீடியோவில் இந்த மாதிரி யாரும் கால் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே வந்து வீடியோ போட்டிருந்தேன். தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்கன்னு. ரொம்பவே டயர்டாயிட்டேன் பேசி பேசி. பவானி அக்காவும் அதுக்கப்புறம் தீபாவும் வந்து பார்த்திங்கன்னா திட்டவே ஆரம்பிச்சிட்டாங்க. அக்கா கொஞ்சம் நேரமாவது ரெஸ்ட் எடுங்க, நீங்கள் என்ன இப்படி ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ரொம்ப டயர்டில் என்ன பண்ணுறதுனே தெரில, படுத்துகிட்டே இருந்தேன், தூங்கிட்டு இருக்கேன். தீபா வந்து கால் அட்டன் பண்ணி எல்லாட்டையும் பேசிகிட்டு இருந்தா. ஏன்னா நான் கண்டினியூஸாக என்ன பேசுகிறேன்றது அவளுக்கு தெரியுது. அதனால் யார் கால் பண்ணாலும் வேலுக்கெலாம் கால் பண்ணும்போது வேலோட ப்ரைஸு இவ்வளோ ஷிப்பிங் சார்ஜஸ்ஸு அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து அவள் சொல்லிக்கிட்டே இருந்தா. திடீர்னு எந்திரிச்சு பார்க்குறேன், எனக்கு ஏதோ யாரோ பேசுகிறாங்கன்றது மட்டும் தெரிஞ்சிச்சு. அக்கா நீங்கள் ரொம்ப
டயர்டாக இருந்தீங்க அதனால நானே வந்து சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தா. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மதியம் லஞ்சுக்கு வந்து போயாச்சு. லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபாஸ்டிங்கில் இருக்கேன், இப்போ தான் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் வந்து நிறைய இருக்குது. நான் வழக்கம் போல் வெஜிடேரியன் தான் வந்து சாப்பிட்ருக்கேன். சில பேர் வந்து அக்கா என்ன விரதம்னு கண்டிப்பாக கேட்பீங்க. முருகருக்கு வந்து 48 days விரதம் வந்து இருக்கேன். பவானி அக்காவோட பையன் வந்திருந்தான், அவன் தான் வந்து வீடியோ வந்து எடுத்துட்ருக்கான். அவனை வீடியோ எடுக்க சொன்னால் மட்டும் என்ன இந்த மாதிரி ஜூம் பண்ணி எப்போவுமே வீடியோ எடுத்து கொடுப்பான். நான் அவன்கிட்ட கேட்குறது இல்லை, எப்போ எடுத்தாலுமே இந்த மாதிரி ஜூம் பண்ணி அழகாக வீடியோ வந்து எடுத்து கொடுப்பான். அன்றைக்குமே அவன் தான் வந்து வீடியோ வந்து எடுத்துருந்தான். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்து அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மதியத்தில் சாப்பிடுவேன், இருந்தாலும் ஈவினிங் 6 o'clock பயங்கரமாக வந்து பசி எடுக்க வந்து ஆரம்பிச்சிரும். பவானி அக்கா என்கிட்ட ஏதோ சீரியஸாக பேசிக்கிட்டே இருந்தாங்க. தீபா வந்து சாப்பிட வந்துட்டோம் அப்படின்னா எதையுமே கண்டுக்க மாட்டா, சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் எங்ககிட்ட பேசவே வந்து ஆரம்பிப்பா. மதியமும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் அப்படியே வந்து படுத்துட்டேன், ரொம்ப டயர்டாக வந்து இருந்துச்சு உடம்புக்குமே. கொஞ்ச நேரத்தில் எழுந்திரிச்சிட்டேன். மதியம் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஷார்ட் இருக்குன்னு சொல்லி வர சொல்லியிருந்தாங்க. மேலே போகிறதுக்கு முன்னாடி தம்பி வந்து பிளாக் டீ வந்து கொடுத்துருந்தான், அதை தான் வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து கிளம்பியிருந்தேன். மூணு பேருக்குமே எப்போவுமே ஷார்ட் இருக்கும், மூணு பேருமே ஒரே டைமில் தான் மேலே வந்து போவோம். இந்த தீபா இப்போல்லாம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் இன்ஸ்டாகிராமில் லைவ் போட ஆரம்பிச்சிடறா. என்ன வேறு அக்கா லைவுக்கு வரீங்களா லைவுக்கு வரீங்களான்னு ஒரு டார்ச்சர் பண்ணி எடுக்கிறா. நான் சொல்லிட்டேன் என்னை லைவுக்கெல்லாம் கூப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு, நான் லைவ் போடும்போது என்னை வந்து இப்படி நடுநடுவில் காட்டிகிட்டே இருந்தால் நான் சொன்ன வீடியோ எடுத்து நான் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா நீங்களும் வாங்க எனக்கு போர் அடிக்குது இல்லைனா ரீல்ஸ் பண்ணலாமா எதாவது கேட்டுகிட்டே இருப்பா, எனக்கு நிறைய வேலை இருக்குடி அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் விட்டுருவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மேலே தான் வந்து போயிட்டுருக்கோம். இப்போ மேலே ஷார்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோன் வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருந்ததுனால சார்ஜ் வந்து மொபைலில் சுத்தமாக வந்து கிடையாது. தீபா கிட்ட கொஞ்ச நேரம் சார்ஜ் மட்டும் போட சொல்லிவிட்டு நான் மேலே வந்து போயிருந்தேன். அதுக்கப்புறம் பவானி அக்காவும் தீபா ரெண்டு பேருமே வந்துருந்தாங்க. மூணு பேருக்குமே சீன்ஸ் வந்து இருந்துச்சு. எப்படா ஷூட்டிங் முடியுன்ற மாதிரி ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஆனால் ஷூட்டிங் முடிகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 9:30 கிட்டே வந்து எங்களுக்கு ஆயிடுச்சு. ஒரு வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் பேசி முடிக்கிறதுக்குள்ளே எத்தனை டிஸ்டர்பன்ஸ் பாருங்கள். அப்பா வந்துட்டாங்க, காலிங் பெல் அடிக்குதுன்னு சொல்லி வந்து கத்த ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய சீன் ஒன்று போச்சு. காலையிலேருந்து இந்த சீன் இல்லை, ஆக்சுவலாக மதியத்துக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அங்கேயும் இங்கேயும் ஓடுற மாதிரி சீன் தான் வந்து இருந்துச்சு. இவர் வந்து புதுசாக வந்திருக்காரு. எங்கள் எல்லாருக்கும் இப்படி தான் டைலாக் வந்து சொல்லி கொடுப்பாங்க. எல்லாரோட டைலாக்ஸுமே இப்படி தான் வந்து நாங்கள் ஒன்றா நின்று கேட்டுப்போம். என்ன சீனு, யார் யாருக்கு என்ன டைலாக், எல்லாத்தையும் ரிஹர்சல்லாம் பார்த்து முடிச்சுப்போம். நவீன் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ப்ராம்ப்டிங்லாம் பண்ண மாட்டான். காஸ்டியூம் சொல்கிறது இந்த மாதிரி விஷயம்லாம் மட்டும்தான் நவீன் வந்து பண்ணி கொடுப்பாரு. இவர் புதுசாக இருந்தாலுமே வந்து எங்களுக்கு ப்ராம்ப்டிங் பண்ணது ரொம்பவே ஈஸியாக தான் வந்து இருந்துச்சு. ஒரே சிரிச்சு சிரிச்சு வயிறு வலியாக இருந்துச்சு. எனக்கு சூப்பரான சீன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. நிறைய பேர் பட்ஜெட் குடும்பம் சீரியல் வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வரும், பார்த்துட்டு மறக்காமல் சொல்லுங்கள். ஆஃபீஸ் சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய சீன்ஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப எமோஷனலான சீன்ஸுமே வந்து இருக்குது. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங் முடிஞ்சிரும் அப்படின்னு பார்த்தோம். கடைசியாக ஃபைனல் முடியவே இல்லை. ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரவா உப்மா, ஆமாம் ரவா உப்மா தான் கொடுத்துருந்தாங்க. அதையுமே வந்து சாப்பிட்டுட்டு பவானி அக்கா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் கால்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு, அதனால் அவங்களுமே தனியாக வேலை பார்த்துட்டே வந்து இருந்தாங்க. எனக்கு பசிக்குது. எப்போவுமே நம்மளோட பட்ஜெட் குடும்பம் செட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கி எங்கிட்ட கொடுத்துருவாங்க. பவானி அக்காவாகட்டும் அப்படி இல்லைனா தீபா வாங்கி கொடுப்பா, ஏன்னா எனக்கு நிறைய பசிக்குன்றது அவங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும். அதே மாதிரி எனக்கு ரெண்டு தான் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. சூடாக சாப்பிடவே முடியல. ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். பட்ஜெட் குடும்பம் இந்த மாதம் ஒரு நாள் தான் இருக்கும்னு பார்த்தேன். இன்னொரு நாள் ஷூட்டிங்குமே வந்து இருந்துச்சு. அது வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து இருந்துச்சு. நல்லபடியாக ஷூட்டிங் எல்லாத்தையுமே வந்து முடிச்சாச்சு. பட்ஜெட் குடும்பம் முடிய போகுது அப்படியெல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளான ஷூட்டிங் எனக்கு அப்படின்னா கண்டிப்பாக பட்ஜெட் குடும்பம் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். இங்கே இருக்கிற எல்லாருமே என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்துப்பாங்க. எனக்குமே நடிக்கிற மாதிரி சுத்தமாக தெரியாது. ஜாலியாக ஷூட்டிங் போயிட்டு ஷூட்டிங் வருவேன். தம்பிங்களை விட்டுட்டு போகிறது மட்டும்தான் ரொம்ப மிஸ் பண்ண மாதிரி இருக்கும். நிறைய பேர் அக்கா பட்ஜெட் குடும்பம் லொக்கேஷனோட ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ வந்து போடுங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 9:30 ஆகிடுச்சு. 9:30 மேலே தான் ஷூட்டிங் வந்து முடிஞ்சிச்சு. தீபா வந்து வண்டியிலே வந்துருந்தா அதனால் கிளம்பி போயிட்டா. பவானி அக்கா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரேபிட்டோ புக் பண்ணி போயிட்டாங்க. நான் டூ வீலர் எடுத்துகிட்டு வந்ததுனால நான் வந்து பக்கத்தில் தான் வீடு, இருந்தாலும் டூ வீலர்லேயே வந்து சீக்கிரமாக கிளம்பி போயிட்டேன். என்னோடய ஐடி கார்டு இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். யாரெல்லாம் பட்ஜெட் குடும்பம் சீரியல் பார்க்குறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லிடுங்க. நிறைய பேர் சீரியல் பார்த்துட்டு அக்கா இது நல்லா இருந்துச்சு இதை மாற்றிக்கோங்க சொல்லி சொல்றீங்க. தேங்க்யூ சோ மச். அதே மாதிரி வள்ளியின் வேலன் சீரியலும் ஜி தமிழ்ல 7:30 வந்து டெலிகாஸ்ட் ஆகும். அதுல ஹீரோவோட அக்காவா வந்து பண்ணிட்டு இருக்கேன். அதுவுமே யாரும் பார்க்கல அப்படின்னா மறக்காம பார்த்துட்டு அதுல என்ன பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லிடுங்க. தேங்க்யூ சோ மச். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல வந்து பார்க்கலாம். நீங்க கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். தேங்க்யூ சோ மச்.